மாலை வணக்கங்கள். பல விழாக்களில் மேடை என்று சொல்லும் பெரியவர்களே என்று சொல்லி தோன்றுவார்கள். இந்த விழாவுக்கு அது மிகவும் பொருந்தும். அத்தனை பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சில விழாக்கள் அழைப்புகள் தக்கமையால் போக வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகும். இது அன்பு காரணமாக வந்திருக்கும் விழா. அரங்கத்திலும் சரி மேடையிலும் இருப்பவர்கள் அன்பும் மரியாதையும் காரணமாக இங்கே வந்திருக்கிறோம். இந்த விழாவுக்கு சேவை சொன்னால் போதுமாக அழைப்புகள் அச்சிடப்பட அவசியமில்லை. அத்தனை மரியாதை இங்கே வந்திருப்பவர்கள் இடத்திலும் இந்த விழாவின் மூல காரணகர்த்தாவாக இருக்கும் அண்ணாச்சி முத்தமிழ் கலா விருதுரத்தன் அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள். என்னுடைய அண்ணன் தலைவனாக சொல்லும்பொழுது மூத்த பிள்ளையாக இங்கே எஸ்எஸ்ஆர் அவர்களும் கடைக்குட்டியாக நானும் இங்கே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய அனுஷ்டம். ஒரு சகாப்தத்தில் ஒட்டி கொள்ளும் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. டெர்மினஸிலிருந்து புறப்படும் கடைசி பஸ்ஸில் தோற்றிய ஒரு வாய்ப்பு பெற்றவன் நான். அதற்கு பிறகு அந்த அனுபவம் கிடைக்காமல் போன எனது எந்த மரம் எப்பொழுது எந்த கரையில் சேர்ந்ததற்கு அந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம். சண்முகாட்சி மேடையில் நிற்க வைத்த பார்த்த கூட்டத்தில் நானும் அமர்ந்திருந்தது. இங்கே எந்த மரம் எப்பொழுது எந்த கரையில் சேர்ந்ததற்கு அந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம். சண்முகாட்சி மேடையில் நிற்க வைத்த பார்த்த கூட்டத்தில் நானும் அமர்ந்திருந்தது. இங்கே இது போன்ற கலைஞர்களுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது. எஸ்எஸ்ஆர் அவர்கள் போன்ற ஒரு மாபெரும் கலைஞரின் கடைக்குட்டி தம்பி என்று சொல்லிக்கொள்ளும் பெருமையை எனக்கு சேர்த்து தந்தது. அறிஞர்கள் அமர்ந்திருக்கும் இந்த மேடையில் இப்படி ஒரு உரையை நிகழ்த்தும் ஒரு பார்வையும் இந்த தமிழையும் தந்த என் சண்முகண்ணாச்சிக்கு இந்த மேடையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் மொழியத்தில் சேர்த்து விட்டாங்க. தமிழ் கற்றதெல்லாம் இங்கேதான். ரொம்ப அழகா அது பாடம் கற்றுக் கொடுக்கிறதே தெரியாம கற்றுக் கொடுத்தது. என்னை பல கோவில்களில் உட்கார வைத்து தேவாரம் திருவாரம் கல்யாணம் பாடுவார். நாங்களாம் எனக்கு பக்தி பாத்திரம் கற்றுக் கொடுத்தது அண்ணாச்சி தான். எங்க வீட்டில் கூட கற்றுக் கொடுக்கல. எனக்கு இது நன்றி சொல்லும் விழாவாக இது எத்தனை விழா எடுத்தாலும் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். இங்கே பேசும்போது விண்ணில இருக்கும் அப்பத்தை கட்டி தந்தார்கள் தமிழ் இல்லை இல்லை கையிலே அது நாம் செய்வதற்கு தாமதம் என்பது வந்து நம்மளுடைய இயலாமை என்றுதான் நினைத்துக்கொள்ளவில்லை. கேட்போம். இது என்னுடைய ஆசையும் கூட ஒரு சுயநலமான ஆசை. எங்கள் அண்ணாக்கியின் பேரில் ஒரு நாடகம். அவர் எப்படி அவருடைய குருநாதர் பேர்லாம் அவர் வச்சுட்டு போயிட்டார். அவர் எங்கள் குருவுக்கு நாங்கள் செய்த மரியாதை என்ன என்று யோசித்து பார்த்த பொழுது இரண்டு ஆங்கங்கள் செய்ய வேண்டும். ஒன்று திரு கே பாலச்சந்திரன் அவர்கள் பெயரில் ஒரு நாடகம். அண்ணாச்சி அவர்கள் பழைய பாலசங்கர சபா என்ற பெயரே வந்தாலும் இங்கே தமிழகத்தில் தென்னகத்திற்கே தலைநகரமாக இது விளங்க வேண்டும். அது இந்த நாடகத்துறையில் அது எங்கள் அண்ணாட்சியின் பெயரில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கான முயற்சி இலக்கிய முன்னதாக இருப்பது இன்னும் விரைவுபடுத்திக் கொள்கிறேன். என் படத்தின் பெயரை மட்டும் எக்ஸ்பிரஸ் சொல்ல நானும் இனி அந்த வேகத்தில் இந்த வாக்குறுதியை என் சகோதரர்களுக்கு நான் கொடுத்து கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேடையில் பேசும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணாச்சி அவர்களின் குடும்பத்திற்கும் இந்த மன்றத்தாருக்கும் என் வணக்கங்கள். எட்டு திக்கும் உந்தன் வெற்றி தங்கே முழங்க மீறு கொண்டு வாழ் எடுத்து போர் புரிவோம் வா.